ஓங்கார குடிலில் உணவு உண்ணும் மக்கள் புண்ணியம் செய்தவர்கள் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது சாப்பிடும்போது உன் ஆசி வேணுயா அந்த குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு? உன்னுடைய பிள்ளைகள் தான். சாப்பிடும்போது நீ ஒரு பாரு பாரு, அந்த நோய் தீர வேண்டும், அவர்களுக்கு நீடி ஆயுள் கிடைக்க வேண்டும் அப்படின்றது ஆசானை கேட்டு வருகிறோம். ஆகவே இந்த ஓங்கார குடிலில் ஒரு குடி அன்னம் உண்ணுகின்ற பாக்கியம் பெற்ற மக்கள் உண்மையிலேயே உயர்ந்த புண்ணியவான்கள் தான். அதையும் இந்த இடத்தில் உட்கார்ந்து சாப்பிடுகின்ற பாக்கியம் பெற வேண்டும். இங்கேயோ அல்லது மேலேயோ இந்த கும்படியில் உட்கார்ந்து சாப்பிடுகின்ற பாக்கியம் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை. ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான மக்கள் அன்னமிட்ட கரங்கள் இருக்கு இங்கே. ஆண்களும் பெண்களுமாக இருக்கிறார்கள். அறம் செய்து அறம் செய்து உரம் ஏறியிருக்கிறார்கள். அவர் கையால் உண்ண வேண்டும் நினைக்கின்றேன். அந்த பாக்கியம் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை. ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்கான மக்கள் உண்டோ அந்த தட்டில் புண்ணியவான்கள், புண்ணியம் செய்த தட்டில் சாப்பிட வேண்டும் நினைக்கிறேன். அந்த பாவிக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இந்த பாவிக்கு அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் சாப்பிட்ட அந்த தட்டில் சாப்பிடுகின்ற பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? அந்த பாக்கியத்தை நீ தர வேண்டும் என்று ஆசானி கேட்டுக்கிறேன். என்று நான் அப்படி சாப்பிடுகிறேனோ? இதே கும்பலில் ஆயிரக்கால் லட்சக்கணக்கான மக்கள் சாப்பிட்ட அதே தட்டில் நான் சாப்பிடுகின்ற பாக்கியம் கிடைத்தால் அன்றையே நான் செய்த பாவமெல்லாம் பொடி கொட்டு போகும். அப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கு, ஆனால் சுத்தமாக இருக்குது. நீ அப்படி நினைக்க வேணாம். சுத்தமெல்லாம் இந்த குடியில் மட்டும் தட்டெல்லாம் சுத்தமாக தான் வச்சிருப்பார். ஆகவே அந்த மாதிரி ஒரு பாக்கியம் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் நீடு வாழ வேண்டும், உங்கள் பிள்ளைகள் நல்லபடி இருக்க வேண்டும், உங்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்வு அமைய வேண்டும், வறுமை இல்லாத வாழ்வு அமைய வேண்டும் என்று ஆசானை அகத்தீசனை வேண்டியும் ஆசான் அகத்தீசனை வேண்டி மனமாற உங்களை வாழ்த்துக்கிறேன். இப்போ நான் பேசியதில் சில குறைகள் இருக்க தான் செய்யும். ஏனென்றால் சிவசோல கொஞ்சம் ஒன்றும் பெண்மணில் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் பேசினா அப்படி பேசிட்டு வந்திருக்கேன். சில குறை இருக்க தான் செய்யும். கற்று உணர்ந்த திருவாசகத்தினுடைய திருவாசகத்தை நான் முழுசாக படிக்கவில்லை. காரணம் அதுக்குரிய பார்வை இல்லை என்னிடம். அன்பர்கள் அன்பர் தண்டாச்சி படிக்க சொல்லி தான் கேட்டுக்குவேன். அன்பர் தட்டாச்சு படிப்பார், அது மனப்பாடம் பண்ணிக்குவேன் பேசிகிட்டு இருக்கேன். அதே அங்கேருந்து வந்ததை இங்கே சொல்லியிருக்கேன். ஆகவே நான் படிப்பதற்குரிய சூழ்நிலை இல்லை. ஆகவே நான் சொன்ன கருத்தில் ஆசான் தெருவாசகத்தில் சொல்ல விளக்கத்தில் நிறைய கலக்கம் இருக்கலாம். அந்த விளக்கம் விளக்கமாக இல்லை, கலக்கமாக இருக்கும். அது கற்று வந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி பணிந்து விரும்பி வேண்டிக் கொள்ளக்கூடிய வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.